இன்றைய மன்னா. 1 சாமுவேல் 7:9. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இந்த இடத்துல சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் முன்பாக ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தினான். அதற்கு பின்பாக அவன் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார் என்று வேதம் சொல்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ, ஜெபிக்கும் முன்பாக கர்த்தருக்காக எதையாவது ஒன்று கொடுப்பது நமக்கு நல்லது. கர்த்தருக்காக நாம் என்ன கொடுக்கலாம்? நம்முடைய துதியை கொடுக்கலாம். நம்முடைய இருதயத்திலிருந்து துதியை கர்த்தருக்கு செலுத்தலாம். அல்லது கர்த்தருக்காக ஏதோ ஒரு காணிக்கை செலுத்தலாம். அல்லது கர்த்தருக்காக நம்மளையே முழுமையாக ஒப்பு கொடுப்பது தகன பலிக்கு அடையாளம். என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை உமக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தருடைய இருதயம் மகிழும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருள்வார். இன்றைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருக்காக எதையாவது ஒன்று கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஆயத்தமா இருக்கிறீர்களா? அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு மறு உத்தரவு அருள்வார். சோர்ந்து போகாதீங்க, உங்க ஜபம் கேட்கப்படும். கர்த்தருக்காக நீங்க என்ன கொடுக்கலாம் என்பதை யோசித்து அதை செய்யுங்கள். ஜபிப்போமா? தகப்பனே, அன்றைய எங்களுடைய வாழ்க்கையை முதலாவது நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அன்றரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்றபடி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்றரே எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய காணிக்கைகளை உமக்கு செலுத்த உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவங்களுடைய ஜபங்களுக்கு பதில் வருவதாக. அவர்களை நீர் உற்சாகப்படுத்தும், அவர்களை நீர் பலப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க, கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென்.